முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு பதில் அளித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு செலவு செய்யும் நிதி எந்த கணக்கில் வரும் என கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி உறுதியளித்தபடி கடந்த 18 மாதங்களில் 10 லட்சம் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 2021 திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி 3.5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் 2026 மதுரை எய்ம்ஸ் செயல்பாட்டிற்கு வரும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் பலமுறை அறிவித்த பிறகும் அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுவது ஏன் என்றும் வினவியிருக்கிறார். தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் விதமாக நெடுஞ்சாலைகள், ரயில் நிலையங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் இவற்றையெல்லாம் மேம்படுத்த செலவிடப்பட்ட நிதி மற்றும் தமிழகத்தில் செயல்படும் திட்டங்களுக்கான மானியம் ஆகியவற்றை எந்த கணக்கில் வைப்பீர்கள் என்றும் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார்.